தமிழ் சொந்தம் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் ஊற்று, தமிழும் தமிழ் சார்ந்த இடமும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் போறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம கூட பதிவுகள் உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய சம்பிரதாயங்கள் சரியா அப்படிங்கிற தொடர்ல இன்னைக்கு எந்த சம்பிரதாயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சம்பிரதாயங்கள் சரியா அப்படிங்கிற தொடர்ல இன்னைக்கான பதிவு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு திருமணத்திலையும் ஒவ்வொரு மேரேஜ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாத்தி விளக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. சோ ஒவ்வொரு மேரேஜ்லயும் வந்து நாத்தி விளக்கு அப்படிங்கிற விஷயம் இல்லாம கண்டிப்பா இருக்காது ஹிந்து முறைப்படங்களுக்கு எல்லா திருமணத்திலயுமே சரியா. சோ இது எதுக்காக நம்ம பண்றாங்க, காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு விளக்கம் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை, எங்க போனாலும் கிடைக்கல. சோ அது எதுக்காக பண்றாங்க, அது எதுக்கு பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா மாப்பிள்ளையோட தங்கச்சியோ அக்காவோ அதாவது சகோதரி சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த நாத்தனார் விளக்கு வந்து பிடிக்க சொல்லுவாங்க. பின்னாடி மாப்பிள்ளைக்கு பின்னாடி நிக்க வச்சு அவங்களை வந்து பிடிக்க சொல்லுவாங்க. நாத்தி விளக்கு அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி அந்த மணமகனுடைய அக்காவோ இல்ல தங்கச்சியோ அதாவது சகோதரிகள் யார் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து பாத்தீங்க ஒரு விளக்க புடிச்சிட்டு மணமேடையில வந்து நிக்க சொல்லுவாங்க. இதுதான் நாத்தி விளக்கு பிடிக்கிறது. இதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட் கொடுப்பாங்க, அதான் அந்த வேலைக்கு கூலி அப்படிதானே. நாத்தி விளக்கு அப்படிங்கறது பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சாப்டர் கலங்கரை விளக்கம் அப்படி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா. பீச்ல அந்த லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்கும், லைட் ஹவுஸ் தான் கலங்கரை விளக்கம். அது என்ன பண்ணும், என்ன பண்ணும், லைட் இருக்கும். சோ கலங்கரை விளக்கத்தோட பிரைமரி ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னாக்கா கலங்கரை விளக்கம் அப்படின்னு தான் சொல்லும். சோ அது காலம் தழுவிய மருவிதான் கலங்கரை விளக்கு அப்படின்னு வந்து ஆயிடுச்சு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கடல்ல இருந்து வர கப்பல்கள் எல்லாமே வந்து வழிகாட்டுறதுதான் அதனுடைய பெரிய ரோல், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றது. அதாவது அங்க இருக்கிற கலங்கங்கள் எல்லாமே விளக்கி அதுக்கு வந்து ஒரு கிளியரான லைட்டிங்ஸ் வந்து கொடுத்து இதுதான் அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க்கை கொடுக்கறதுக்காக தான் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டது இல்லையா. சோ அதே மாதிரி நம்ம ஹிந்து முறைப்படி ஒவ்வொரு திருமணத்துக்கு அப்புறமும் அந்த வீட்டில் இருக்க எல்லா விஷயத்தையுமே வரப்போற பொண்ணுக்கு விளக்கமா எடுத்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றது யாருடைய ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த முக்கியமான பொறுப்பு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த சகோதரிக்கு அந்த மாப்பிள்ளையோட அக்காவோ இல்ல தங்கச்சியோ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க. சோ இதுக்கு முன்னாடி மேரேஜ்க்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்போன்ஸ் வந்துச்சு, இன்டர்நெட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து வைடா வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து நிறைய ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாத காலகட்டங்கள்ல ஸோ அந்த மணமகனை பத்தி இந்த மணமகளுக்கு எந்த ஒரு விஷயமுமே தெரியாம தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மணமகனை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்ச ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு, சகோதரிகள் தான். அம்மா கூட அதிக விஷயங்கள் தெரியுது வாய்ப்புகள் கிடையாது. சகோதரிகள் அக்காவோ தங்கச்சி அவங்களுக்கு அப்படின்னாக்கா இந்த அண்ணங்களை பத்தி ஃபுல் ஃபிளட்ச்ட ஒரு 100% முழுக்க முழுக்க யாருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சகோதரிகள் மட்டும்தான் தெரியும். சோ அதனால அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் அதாவது மணமகனை பத்தி என்னுடைய அண்ணன் வந்து இப்படிதான் இவங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும், இந்த சாப்பாடு பிடிக்கும், இந்த நேரத்துல எப்படி இருப்பான் அப்படிங்கிற அவனை பத்தி எல்லா விஷயமுமே கிளியரா விளக்கமா வரப்போற பொண்ணுக்கு விளக்கி எடுத்து சொல்றதுனாலதான் அத நாத்தி விளக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாத்தி விளக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் காலம் தழுவி மறுக்கி மறுவி நாத்தி விளக்கம், அதாவது நாத்தி விளக்கம் அப்படிங்கறத நாத்தி விளக்கு அப்படின்னு வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு சரியா. சோ நாத்தி விளக்கு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா அறப்புற மணப்பெண் கிட்ட வீட்டுக்கு வரப்புற மருமகள் கிட்ட அந்த மணமகனுடைய தங்கச்சி வந்து சகோதரி அக்காவோ தங்கச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த மணமகனை பத்தி எல்லா விஷயமும் கிளியரா விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறது இந்த நாத்தனாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் நாத்தி விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ இது காலம் தழுவி மறுப்பு ஒரு மறுவி ஒரு விளக்க புடிச்சுக்கிட்டு அது எதுக்கு பிடிக்கிறேன்னு தெரியாம அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி காசு கொடுக்கறது இதெல்லாம் என்ன கல்ச்சர் அப்படிங்கிறது தெரியல. சோ நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச எல்லா சம்பிரதாயங்களும் இன்றளவும் கூட நம்ம வந்து பின்தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனா எதுக்கு பண்றோம் அப்படிங்கறது தெரியாம பின்தொடர்ந்துட்டு இருக்கும், அது ஒரு வருத்தக்கூடிய செயல். சோ நம்ம கடைபிடிக்கிற ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஒரு பயனுள்ள சம்பிரதாயமா பயனுள்ள விஷயமா எல்லாருக்கும் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னுச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துட்டு போங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள பதிவை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம தமிழ் ஊர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் நம்ம போற பதவிகள் உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷன் சேரும். நம்மளுடைய சேனல்ல அடுத்தது இதை பத்தி ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம அதையும் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. மேபி வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கீழே வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு பதிவேற்றப்படும். அதிகளவில் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஊற்று. சிந்தைக்கு எட்டா கருத்துக்களை எட்டு வைத்து நான் கூறு சிட்டாய் பறக்கும் வேலையிலும் என் சிந்தைக்கு செவி கொடுத்த அனைவருக்கும் என் தமிழின் முதல் வணக்கம். தமிழின் திறமை ஒரு நாள் தரணியை வெல்லும், அன்று தரணி எங்கிலும் தமிழ் மொழி சொல்லும். நன்றி.